ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக ஃபஸ்ட் செமஸ்டருக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் ரெகுலராக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் நல்லபடியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் நிறையா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக எக்ஸாம் எழுதிடலாம், சரியா? ஆனால் நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே அதுதான் சார், நான் தமிழ் மீடியத்தில் தான் சார் படித்தேன் டுவெல்த் வரைக்கும், ஆனால் இப்போ இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களே நான் என்ன பண்ணுறது. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு நான் உள்ளே போயிட்டேன் சார், எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பார்த்தா படித்து நாங்கள் எழுதுவோம், ஆனால் இங்கே புக்கு கொடுக்க மாட்டுறாங்க. சில காலேஜஸ்லாம் நீங்கள் போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க, ஸ்டாஃப் வந்து நடத்துகிறது சுத்தமாக எனக்கு புரியலை, என்ன பண்ணுறேன்னே தெரியல சார், நான் காலேஜ் விட்டு போயிடலாமா, இன்ஜினியரிங்கே நான் படிக்காமல் வேறு எங்கேயாவது போயிடலாமா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? இந்த வீடியோ தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் டுவெல்த்து பசங்களுக்கு நம்ம சேனல் இன்னமும் இந்த வருஷம் போய் சேரக்கூடிய இடத்துக்கு இன்னும் போய் சேரலை, அதனால் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சு வந்திருக்கேன் சார், இப்போ என்னால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர்த்து மாணவர்கள் மத்தியில் இருக்குது, சரியா? இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப முக்கியமான ஆன்சர் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க், சரியா? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபெட் அப் ஆகிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஃபெட் அப் ஆகிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் முடியாமல் போயிடும், சரியா? அப்போ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பசங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேய் மச்சா எனக்கு இது புரியலடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதிகமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சினி ஸ்டாருக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, ஒரு சினி ஸ்டாரோட ஃபிலிம் வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து போய் நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரே ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு சேஞ்ச் வரும். என்னன்னா, அதாவது இங்கிலீஷ் நியூஸ், சரியா, யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ் நியூஸ் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம், ஏன்னா நமக்கு அந்த வேர்டிங்ஸ்க்கெலாம் நம்ம வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், சரியா? அந்த வேர்டிங்ஸ்க்கு அறுத்து நமக்கு தெரியும், ஆனால் அது கோர்வையாக, அதாவது விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா பேசிகிட்டே இருக்கும் போது அதோடய அர்த்தம் வந்து நமக்கு புரியாமல் இருக்கும். இதே நிலமையில் தான் நானும் இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போதும், நான் லோயலா காலேஜில் படித்தேன், சரியா? லோயலா காலேஜில் படிக்கும் போதும் எனக்கும் இதே நிலமை தான் இருந்துச்சு, ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நானும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தேன், சரியா? அதனால தான் சொல்கிறேன், சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்துக்காக வெளியே வரேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம், சரியா? அதனால் ரொம்ப அதாவது இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது வந்து நாலேஜ் கிடையாது, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க, வெளியே வந்துடலாம். அதனால் நீங்கள் மொதல் மொதல் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா நீங்கள் இங்கிலீஷ் சாங்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இங்கிலீஷ் நியூஸ் நம்ம கேட்கும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் பிக்சர்ஸும் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும், அதோட லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்ட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்வையாக என்ன பண்ணினா பேசிட்டே இருப்பாங்களே, உங்கள் கிளாஸில் எப்படி ஸ்டாஃப் வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி விடாமல் அவங்களும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த லாங்குவேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும், சரியா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு லைன் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு 10 லைன் 20 லைன் கோர்வையாக வரும்போது உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நோட்ஸ், அதாவது எங்கள் காலேஜ் வந்து நோட்ஸே கொடுக்க மாட்டாங்க, புக்கே கொடுக்க மாட்டாங்க, எதை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியல. எப்பயுமே எந்த காலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. புக்கு வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும். அதனால் புக்கு கொடுக்கல அப்படின்னா உங்கள் காலேஜ் வந்து நல்லபடியாக உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் கீழே புக்கு நேம் ஆர்த்தர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் காலேஜில் லைப்ரரி வந்து மிகப்பெரிய லைப்ரரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? நீ உங்கள் காலேஜில் லைப்ரரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீ கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லுங்க, எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி பசங்க வரக்கூடிய பசங்க நாமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், சரியா? இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன பண்ணாலும் வரக்கூடிய பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப லைப்ரரியில் போய் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நீங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம்.
பை சேம் டைம் நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ போகிறதுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் நீங்கள் வந்து அதிகமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு 4 வருஷம் முடிச்ச பின்னாடி நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகலாம். அதனால் நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸ் புரியவே மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறேனே தெரியல. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, ஸ்கூலில் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க சரியா. அதாவது நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, 12th நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸை நீங்கள் காலேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்போ காலேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து 12th நீங்கள் தூக்கி போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, 12th முதல் தட்டி எடுங்க சரியா. அதுவும் முக்கியமாக செகண்ட் வேல்யூ புக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்திரம் வச்சுங்க. போத் 11th and 12th செகண்ட் வேல்யூ புக்கை நீங்கள் பத்திரமா வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் 11th 12th புக்கை போய் நான் காலேஜுக்கு கொண்டு போனால் எவனா சிரிப்பானே சார், என்ன பண்ணுறது, எல்லா பேரும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே தான் இருப்பான், நம்ம வளர்ந்துட்டே போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா 4 இயர்ஸ் முடிஞ்ச அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி சிம்பிளான விஷயம்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கெரியரை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்காக காத்துட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.